뭐 이렇게 자꾸 대들어야 할 때 그런 그런 데서 그래서 말하지 마. 불러. 캡틴 불러. 불러 아니야. தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான கல்குவாரிகள் முறையாக அரசிடமிருந்து அனுமதி பெற்றும் அனுமதி பெறாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பாக விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக சுமார் 300-400 அடி வரை ஆழம் அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடித்து கற்களை வெட்டி எடுப்பதால் தமிழ்நாடு அரசுக்கு தினசரி 1000-கணக்கான கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்திலிருந்து தினசரி 1000-கணக்கான லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோட் அதிக பாரம் 70 டன் வரை குற்றாலம் மத்தளம்பாறை புளியரை வழியாக 3 சோதனை சாவடிகளை கடந்து கேரளாவுக்கு கடத்தி செல்கிறார்கள். அங்கு அதானி குழுமத்தினுடைய போர்ட் வேலைக்காக தமிழகத்தில் உற்பத்தியாகின்ற ஒட்டுமொத்த கற்கள் ஜல்லி எம்சாண்ட் ஆகியவற்றை அதிக விலை கொடுத்து வாங்கி செல்வதால் தமிழகத்தில் உற்பத்தியாகும் 80% கனிமங்கள் கேரளாவிற்கு எடுத்து செல்வதால் அரசுக்கு ஆண்டுக்கு ஏறத்தாழ 25,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. இதுபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒசூர் வழியாக தினசரி 100-கணக்கான லாரிகளில் கனிமங்கள் கர்நாடகாவிற்கு கடத்தப்படுகிறது. எனவே தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற வகையில் தமிழகத்தில் உற்பத்தியாகக்கூடிய எம்சாண்ட் ஜல்லி கற்கள் அனைத்தும் தமிழகத்தினுடைய கட்டுமான பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனவே அண்டை மாநிலங்களாகிய கேரளா கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களுக்கு மணல் எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது போல் கனிம வளங்களாகிய கற்கள் ஜல்லி எம்சாண்ட் உட்பட கனிமப் பொருட்களை பிற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டி என்ற இதனம் கனிமவளத்துறையினுடைய இயக்குநரிடம் மனு கொடுத்துள்ளோம். அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியுள்ளார். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 14/5/22 இரவு ஏற்பட்ட விபத்தில் ஏறத்தாழ அந்த குவாரி 300-400 அடி வரை ஆழம் தோண்டப்பட்டதால் அதிக சக்தி வாய்ந்த பாறை இடிந்து விழுந்து இடர்பாடுக்கிடையே 6 பேர் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 3 பேர் உடல் மீட்கப்பட்டுள்ளது. ஒருவருடைய உடல் இதுவரை மீட்கப்படவில்லை. 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குவாரி சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதை இதுவரை சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அமைச்சரோ கனிமவளத்துறை அமைச்சரோ நேரில் சென்று கூட பார்வையிடாதது வருத்தத்தை அளிக்கிறது. எனவே இதுபோன்ற சம்பவங்கள் வருங்காலங்களில் நடைபெறாமல் இருக்க உடனடியாக அரசு மெத்தலை போக்கை கடைபிடிக்காமல் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குவாரிகளும் தலாய்வு செய்தும் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்தும் முறைகேடாக வெட்டி எடுக்கப்பட்டுள்ள கனிமங்களை அளவீடு செய்து அதற்குண்டான அபராத தொகையை சம்பந்தப்பட்ட குவாரி உரிமையாளர்கள் வசூலிக்க வேண்டியும் முறைகேடுகளில் ஈடுபடும் குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டியும் குவாரி உரிமையாளர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த கனிமவள கடத்தலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கனிமவளத்துறை இயக்குநர் உதவி இயக்குநர் வருவாய்த்துறையினர் போக்குவரத்துறையினர் காவல்துறையினர் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி மனு கொடுத்துள்ளோம். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியுள்ளார். முதற்கட்டமாக தமிழகத்தில் இயங்குகின்ற அனைத்து குவாரிகளையும் வருகின்ற திங்கட்கிழமை முதல் தலாய்வு செய்ய உள்ளோம் என்ற தகவலை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளார். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பு.